ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சன் டூரை நம்ம டைனிங் ஹால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைனிங் ஹாலில் ரைட் சைடில் ஒரு உடன் ஊஞ்சல் இருக்குது. ஃபுல்லாக உட் ஒர்க்கில் கார்விங் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகான ஊஞ்சல் இது. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் வந்தால் இங்கே ஒரு வாஷ் பேஷன் ஏரியா. மிரர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு 8 சீட்டர் டைனிங் டேபிள் இருக்குது. இங்கேருந்து அப்படியே நம்ம அந்த கிச்சனுக்கு போயிடலாம். ஏதோ ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம அப்புறம் கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே கிச்சன் டூர் பார்ட் 1 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்காக நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அப்படியே கிச்சனுக்குள்ளே வரோம். நான் ஏற்கனவே பார்ட் 1ல் இது எல்லாத்தையுமே நான் என்ன பிராண்டுன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஹாபு, இந்த சிம்னி எல்லாமே சீமெண்ட்ஸ் பிராண்டட் தான். இங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்குது. ஸோ வென்டிலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த கபோர்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹேண்டியாக இங்கே வந்து காஃபி, டீ, சுகர், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம அப்படியே இந்த இடத்துல ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல காஃபி, டீ குடிக்கிற அந்த செராமிக் கப்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஜூஸ் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் ஒரு லாஃப்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு இங்கே எதுவுமே ஸ்டோர் பண்ணல. கிளாஸ் ஐட்டம்ஸ் பக்கத்தில் குழந்தைங்களுக்கான வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த ஹாபுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஹாபுக்கு கீழே டெய்லி யூஸ் பண்ணுற ஆயில், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தோசை தவா, சப்பாத்தி போடுற அந்த ஸ்டாண்ட், தேங்காய் துருவுக்கான அந்த ஸ்டாண்ட், எக்ஸ்ட்ரா ஆயில் பேக்கெட் எல்லாமே அங்கே தான் இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு கீழே இருக்கிற ஸ்டாண்ட் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் டெய்லி யூஸ் பண்ணுற கரண்டி, குட்டி ஸ்பூன்ஸ், கத்தி, பெரிய கரண்டி, மேஷர், டீ வடி கட்டுறது, அப்புறம் இந்த இடத்துல ஃபோர்க், சூப் குடிக்கிற ஸ்பூன்ஸ், சப்பாத்தி கட்டை அந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ரெண்டாவது ரேக்கில் வந்து குட்டி குட்டி கப்ஸு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பிளேட்ஸ், காஃபி டீ குடிக்கிற டம்ளர்ஸ் அது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. தேர்ட் ட்ராவில் குக்கர், இட்லி பிளேட்ஸ், பெரிய ஹாட் பாக்ஸ் அது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இப்போ அடுத்த ஷெல்ஃபில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து டெய்லி யூஸ் பண்ணுற கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி பருப்பு வகைகள், பொடி வகைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. எல்லாமே ஒரே பாக்ஸில் நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. மேலே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதியும் இருக்குது. யார் வந்து குக் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். சில்லி பவுடர், டர்மரிக் அந்த மாதிரி எல்லாமே இது மேலே எழுதியிருக்கு. என்னென்ன பருப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமான குவான்டிட்டி இங்கே போட்டு வச்சுருக்கோம். இந்த இடத்துல பீட்ஸாவுக்கு போடுற அந்த ஆரிகானோ ஸ்பைசஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாமே அங்கே இருக்குது. பெப்பர் பவுடர் அந்த மாதிரி. அதுக்கும் கீழே டெய்லி நமக்கு சமைக்க என்னென்ன பாத்திரம் வேணுமோ அது எல்லாமே இந்த இடத்துல நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு. பால் பாத்திரம், டீ போடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஷெல்ஃபில் மூடி போட்ட பாக்ஸஸ், அதாவது நமக்கு கிரேவி அது மாதிரிலாம் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்புறம் பெரிய பெரிய ஹாட் பாக்ஸ் அதெல்லாமே இந்த இடத்துல இருக்குது.
அதுக்கு கீழே சின்ன சின்ன ஹாட் பாக்ஸ், அப்புறம் மிக்சி ஜார்ஸ், அதெல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் பெரிய பெரிய ட்ரேலாம் அடுக்கி வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் இருக்குது இந்த இடத்துல. இந்த ட்ரால கொஞ்சம் மளிகை சாமான்லாம் இருக்குது, ஓப்பன் பண்ணி மிச்சம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அதுக்கும் கீழே கடாய் ஐட்டம்ஸ், அதுக்கான லிட், அதெல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஆனியன் பேஸ்கெட்ஸ் இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் கிச்சனே இந்த ஆனியன் பேஸ்கெட்ஸ் இருக்கிறதுனால. ஆனியன், பொட்டேட்டோ அது மாதிரி எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகான பேஸ்கெட்ஸ். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பவுல்ஸ், பிளேட்ஸ், அது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல கிரைண்டரும் மிக்சியும் இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் கொஞ்சம் பிளேட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணாத பாத்திரங்கள் எல்லாமே இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நம்ம பேண்ட்ரியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸ்நாக்ஸ்லேருந்துட்டு மளிகை சாமான வரைக்கும் எல்லாமே இந்த இடத்துலையும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பேண்ட்ரிக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதை நான் சும்மா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. மசாலா ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இதெல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த கிச்சனில் ரெண்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது, நான் லைனாக காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே ஓவன் இருக்குது, அதோட ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுருக்கோம். ஓவனுக்கு கீழே வார்மர் இருக்குது, நம்ம சமைச்சிட்டு இதுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னாவே சூடாகவே இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வார்மர். வார்மருக்கு கீழே பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது, அந்த ட்ரே, ஸ்பேச்சுலா, அது எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் இருக்க கபர்டில் எக்ஸ்ட்ராவாக இருக்க செராமிக் கப்ஸ், நட்ஸ், அது மாதிரி எல்லாமே ஒரு ஒரு ட்ரேயில் ஒன்று ஒன்று இருக்குது, நான் அப்படியே காமிக்கிறேன். கப் அண்ட் சாசஸ் அந்த மாதிரி எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த கீழ் ரேக்கில் டிஃபன் பாக்ஸஸ், டப்பர்வேர் ஐட்டம்ஸ், அதெல்லாமே இங்கே இருக்குது. இந்த ட்ரால பிக்கிள்ஸ்லாம் இருக்குது, இட்லி பொடி அந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த ரெண்டாவது ட்ரால பிளேட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கு, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா பிளேட்ஸும் இங்கே தான் இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரால பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது, ஃப்ளாஸ்க், பாட்டில்ஸ், அது மாதிரி இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு கீழே வந்து டப்பாவே பாட்டில்ஸ் எல்லாமே இங்கே அரைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம டெய்லி யூசேஜ்க்கான பிளேட்ஸ் எல்லாமே இருக்குது, பிளேட்ஸ், டம்ளர்ஸ், குட்டி பிளேட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல அரைஞ்சிருக்கு நீட்டாக. அதுக்கும் கீழே வந்து பல்க் குவான்டிட்டிஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பருப்பு வகைகள், உப்பு, அது மாதிரி எல்லாமே அங்கே இருக்குது. இப்போ நம்ம இந்த பக்கம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். இங்கே வந்து பால், தயிர், வெண்ணெய், இந்த மாதிரி நிறைய இருக்கிற நெல்லிக்காய், அதெல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே டிப்ஸில் சொல்லியிருப்பேன், கல்லுப்பு போட்ட தண்ணியில் நம்ம நெல்லிக்காய் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம் சொல்லிட்டு. இதில் பட்டர் இருக்குது,
சாமிக்கு போடுற பூ எல்லாமே பல்க் குவான்டிட்டிஸில் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம அப்படியே சீலிங்லாம் பார்க்கலாம். எல்லா லைட்டும் போட்டு ரொம்ப அழகாக இருக்குல்ல, இப்படி ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே பூஜா ரூம் டூர் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அப்படியே ஸ்டோர் ரூம் போகலாம். இங்கே வந்து நெல்லிக்காய், சப்போட்டா, புளி அதெல்லாமே நான் வந்து ஏற்கனவே எங்கள் தோட்டத்தோட வீடியோ போட்டிருக்கேன், அதோட பல்க் குவான்டிட்டி எல்லாமே இந்த ஸ்டோர் ரூமில் தான் அடிக்கிருக்கோம். இந்த சப்போட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எல்லாமே வந்திருக்கு பல்காக, அது எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபுல் கிச்சனும் பார்த்தாச்சு, திருப்பி நான் டைனிங் வந்திருக்கேன். மேலே இருக்க லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.